கல்லிடை குறிச்சியில் கலைஞரின் 98வது பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் கல்லிடை குறிச்சியில் மறைந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லிடை பேரூர் கழக திமுக சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி மற்றும் உணவு பொட்டலங்கள் வழங்கி கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன. கல்லிடை குறிச்சி பேரூர் கழக முன்னாள் தலைவரும் திமுக கல்லிடை நகர செயலாளருமான இசக்கி பாண்டியன் தலைமையில் கல்லிடை குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி அருகே கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கினர். மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி மற்றும் காலை உணவு வழங்கினர். கல்லிடையில் பேரூர் கழக சார்பில் திமுக கொடி ஏற்றினர். மேலும் ஆதரவற்றோருக்கு மற்றும் முதியோர் இல்லத்திற்கு நேரில் சென்று மதிய உணவு வழங்கினர். இதில் மாவட்ட பிரதிநிதி ஹனிஃபா, துணை செயலாளர்கள் வேல்முருகன், ராமகிருஷ்ணன், பொருளாளர் சண்முகையா, இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் ஜார்ஜ் ராபர்ட், செயற்குழு உறுப்பினர்கள் ஜீனத் சாகுல் ஹமீத், வார்டு செயலாளர்கள் மாணிக்கம், சண்முகம், ஆணையப்பன், இசக்கி முத்து, கணபதி, நம்பிராஜன், மணி, பிரம்மநாயகம், முத்தையா மூப்பனார், ராஜேந்திரன், கோமதி சங்கர், சுரேஷ், சங்கரன், முகமது ஷரீப், இசக்கியப்பா, கோபால், ராம்குமார், சங்கர், ஐயப்பன், ஆனந்த், அகஸ்தியர், வெங்கடேஷ், ரசாக் காஜா, வடிவேல், ராமகிருஷ்ணன், ரவி ரஜினி, கலிடை சுகாதார ஆய்வாளர் கந்தசாமி மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைஞரின் வாழ்த்து பாடலை முருகன் என்பவர் பாடினார். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் தமிழன தலைவர் டாக்டர் கலைஞர் அவருடைய 98வது பிறந்த நாள் விழா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தல்கா கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி பகுதியிலே தலைவர் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வரும் தலைவர் தளபதி எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பிறந்த நாளை எளிமையாக தமிழகத்தினுடைய ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே தலைவருடைய பிறந்த நாளை எளிய முறையில் கொண்டாடுகள் என்று நலத்திட்டம் வழங்கி கொண்டாடுகள் என்று எங்களுக்கு கூறினார். அதன் பேரிலே கல்லிடைக்குறிச்சியில் சமூக இடைவெளியுடன் இன்றைய தினம் தலைவருடைய 98வது பிறந்த நாளே அதிகாலையில் கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சியினுடைய அனைத்து பணியாளருடைய பணியை பாராட்டி அதுவும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்தில் சிறப்பான முறையில் கொரோனா உள்ளவர்களுக்கும் கொரோனா வருவதற்கு தடுப்பதற்கும் அவர்கள் வீடு வீடாக சென்று அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கல்லிடைக்குறிச்சி பகுதிகள் அனைத்து சுற்றுப்பகுதியிலும் தூய்மைப்படுத்தி சுகாதாரமாக அவர்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் தன்னுடைய உயிரையும் பார்க்காமல் அவர்கள் துணிச்சலாக பணி செய்து இன்றைய தினம் கல்லிடைக்குறிச்சியில் கொரோனா பாதிப்பு இல்லை என்கிற பேரினை கல்லிடைக்குறிச்சியை சார்ந்த பொதுமக்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் அதிலும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் காவல்துறை மருத்துவர்கள் இந்த மூன்று துறையை சார்ந்தவர்களும் அதில் அவர்களுடைய கடமையை முன்னிறுத்தி அரசுக்கு உறுதுணையாக இருந்து பொதுமக்களுக்கும் உறுதுணையாக இருந்து சிறப்பான முறையில் பணி செய்து இன்று கல்லிடைக்குறிச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் கொரோனா இல்லை என்கிற ஒரு பேரினை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகையால் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளிலே இதுக்கு சிறப்பாக பணியாற்றிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளிலே கூறிக்கொண்டு இன்றைய தினம் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் விழாவாக காலையிலே பேரூராட்சியினுடைய அனைத்து பணியாளர்களுக்கும் குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கு முகக்கவசம், கபசுர குடிநீர், இனிப்பு, காலை சிற்றுண்டி, அரிசி போன்ற நலத்திட்ட உதவிகள் பேரூராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளருக்கும் குடிநீர் திட்ட பணியாளருக்கும் மின் பணியாளர்களுக்கும் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் இன்றைய தினம் பொதுமக்களுக்கு அவர்கள் சிறப்பான பணி செய்ததன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கல்லிடைக்குறிச்சி நகர கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து என் தலைமையிலே இன்றைய தினம் அனைத்து பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்கள் சமூக இடைவெளியுடன் நோயில்லா வாழ்க்கையை வாழ வேண்டும், அரசுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் ஒரு சிறந்த ஆரோக்கியமான மனிதராக கல்லிடைக்குறிச்சியில் வாழ்வதற்கு நீங்கள் உங்களை ஆரோக்கியப்படுத்தி உடல்நலம் நல்ல வாழ்வோடு நல்ல திறனாக இருக்க வேண்டும் என்று இன்றைய தினம் 98 வயதிலும் அவர் மறைந்தாலும் இன்னும் மக்களை பற்றிய நினைத்திருக்கக்கூடிய டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாளிலே கல்லிடைக்குறிச்சியை சார்ந்த அனைத்து மக்களும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உடல் ஆரோக்கியத்தோடு கொரோனா இல்லாத வாழ்க்கையை கொரோனாவை விரட்டி அடித்து உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கேட்டுக்கொண்டு இந்த நலத்திட்டத்தை துவக்கி வைத்து
அடுத்து கள்ளக்குறிச்சி பகுதியிலே அனைத்து பகுதியிலும் கபசுர குடிநீர், முகக்கவசம், இனிப்பு வழங்கப்படுகிறது. அடுத்து கள்ளக்குறிச்சி கோமதி சங்கர தீட்சிதர் பேரால் அமைந்துள்ள முதியோர் காப்பகத்தில் காலை சிற்றுண்டி, மதிய உணவு வழங்கப்படுகிறது. இப்படி இதுபோன்று கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இன்றைய தினம் உணவுகளும் வழங்கப்படுகிறது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அரசு பணியாளர்களுக்கும், பொதுமக்களுக்கும், கள்ளக்குறிச்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும், இதனுடைய பொதுமக்களுக்கு செய்திகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கும் பொதுமக்களுக்கும் உறுதுணையாக இருந்து நல்ல செய்திகளை, நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி கொண்டு இன்றைய தினம் தலைவர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளிலே கள்ளக்குறிச்சி நகர திமுக சார்பில் ஒரு அருமையான பாடல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாடலை உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் மக்களும் கேட்டு அதன் மூலம் தலைவர் கலைஞர் வாழ்கின்ற காலத்தில் எப்படி உள்ளத்தில் எண்ணுவாரோ அதுபோன்று அவர் மறைந்தாலும் மக்களை பற்றியே சிந்தித்து உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய தலைவர், அவருடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையிலே அனைத்து மக்களும் சிறப்பான முறையில் வாழ வேண்டும் என்று இந்த பிறந்த நாளிலே கூறி அந்த பாடலை வெளியிட்டுள்ளது நகர கழகத்தின் சார்பில். அதை அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.